Welcome to Emmy Cooking. இன்னைக்கு நாம கோசம்பரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்துக்கேன். ரெண்டு சைடு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பால் எடுத்துடுங்க இல்லனா கசப்பாயிடும். பால் எடுத்ததும் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. और पीलर वच्चे तोल एड़त्तुकोंगे तोल सीवी एड़त्तिरुक्का रेंडु वेल्लरिक्काय इंद मादिरि स्क्वायर स्क्वायरा चिन्न चिन्ना कट पण्णि एड़त्तिरुक्का और कप पैतम परप्पु रेंडु मणि नेरम ऊर वच्चे एड़त्तिरुक्का रेंडु पच्चै मिळगाय पोडिय कट पण्णि एड़त्तिरुक्का और कप्पु करवेप्पिल पोडिय कट पण्णि एड़त्तिरुक्का मुक्काल कप फ्रेशा तुरुवि एड़त्तिरुक्का तेंगाय और टेबल स्पून कडुगु और टेबल स्पून सीरकम் और टेबल स्पून उल्द पर्प और टेबल स्पून कड़ला पर्प और बउल कट पड़ी वचर वलरिका सेतुकल ऊर वे पैत पर्प सेल இது சைடுல வச்சிரலாம் இப்போ தாளிச்சிரலாம் வாங்க ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொரிஞ்சதும் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கோங்க பருப்பு பிரவுன் ஆன உடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க कल परप वेल तुवन तेजा सेतरल नरक वाला सेतरल ताल सेत परप कड़गु सीरक सेतरल देव उप सेटे कल கோசம்பரே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த வீடியோவை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எம்மி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू